இந்த இடத்துல 16 இது 4 4 8 இப்போ பாருங்க இந்த வயர் 4 ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த வயர் 4 ஜாயின் பண்ணது இது 2 ஜாயின் பண்ணிட்டாவே மூளை வந்துடும் இது பாருங்க குச்சி பிஸ்கட் இதுல வந்து நான் 3 கலர் போட்டுருக்கேன் இது பாருங்க சிவன் கண் நாட்டு இது வந்து 4 கலர் வெச்சி நான் போட்டுருக்கேன் இதுல 24 12 அளவுல இப்போ வந்து 4 கூட வந்து நான் முன்ன 3 கூட போட்டுருந்தேன் இப்போ 4 கூட வந்து டிசைன் எல்லாமே மாத்தி இருக்கேன் ஒரே மாதிரி போடாம அந்த சின்ன சின்னடா 4 பூ சைடுல ஒரு பூ முன்ன 3 கூட போட்டுருந்தேன் மஞ்சள் பச்சை ஆரஞ்சு கலர்ல அதெல்லாம் ப்ளைனா போட்டுருந்தேன் இப்போ ஒவ்வொண்ணலயும் 3 கலர் 4 கலர் வெச்சி நான் இப்போ கூட போட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒண்ணா நான் காட்றேன் இப்போ இது பாருங்க பெரிய பிஸ்கட் முடிச்சு இதெல்லாம் டிசைன் வயர் வேற மாதிரி வெச்சிருக்கேன் ஆனா போட்டுக்கிறது 24 அகலம் 12 தான் இது பாருங்க சாதா நாட்டு இது பாருங்க 3 கலர்ல குச்சி பிஸ்கட் போட்டுருக்கேன் இது வந்து சிவன் கண் நாட்டு இப்போ இது ஒவ்வொண்ணு எப்படி டிசைன் வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்றேன் फर्स्ट கூட வந்து பாருங்க இந்த பிஸ்கட் கூட இது கீழ பாருங்க மாடல் எப்படி வெச்சிருக்கேன்னு ப்ளூல வந்து வயலட்ல நான் 16 வெச்சிட்டேன் வாரம் வாரம் 4 4 ஒரு கலர் வெச்சிருக்கேன் சைடுல வந்து 12 மே ஆரஞ்சு கலர் வெச்சிருக்கேன் அப்ப வந்து உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி மாடல் கிடைக்குது பாருங்க இந்த இடத்துல 16 இது 4 4 8 16 8 24 இந்த டிசைன் சைடுல வந்து 12 வந்து ஆரஞ்சே தான் கொடுத்திருக்கேன் நீங்க எந்த கலர் கொடுத்தாலும் இந்த மாதிரி சைடுல 12 ஃபுல்லா கொடுத்துருங்க இப்போ நடுவுல வந்து 16 வெச்சிடுங்க வெச்சிட்டு ஒரு கலர் வெச்சிட்டு இங்க 4 4 இத வயர் கம்மியா இருந்தா கூட நீங்க வெச்சி போட்டுக்கலாம் இப்போ வந்து இது நான் ஜாயின் பண்ணியிருக்கிற வயர் பூராமே அதது கலர்லயே ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கலருக்கு இதே ஜாயின் பண்ணியிருக்கேன் வேற கலர் ஜாயின் பண்ணுவல இதுக்கு வந்து அதது கலர் வயலட்டுக்கு அதே ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இது பச்சை கலருக்கு பச்சை ரேடியம் பச்சைக்கு அதே ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சுக்கும் பாருங்க அதே கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன் 4 4 அதனால இப்படி ஒரு மாடல் கிடைக்குது இது வந்து முழு பிஸ்கட் பெரிய பிஸ்கட் கூட பாருங்க டிசைன் இதுக்கு வந்து 3 கலர்லயே நான் கைப்பிடி போட்டேன் ஒரு கலர்ல போடல பாருங்க இதுல வெச்சிருக்கிற 3 கலருமே நான் கைப்பிடி போட்டுட்டேன் இதுல நடுவுலயும் பிஸ்கட் போட்டுருக்கேன் சாதா மேலே சொருவுறதுனால சாதா போட்டுட்டேன் ஃபுல்லா பிஸ்கட் போட்டுருக்கேன் பாருங்க இந்த மாடல் இது ஒரு மாடல் டிசைன் மாத்தி இருக்கேன் ஆனா அளவெல்லாம் ஒண்ணு தான் 24 தான் பாருங்க இது ஒரே மாடல் போடுறது வேணானே இந்த மாதிரி ஒரு மாடல் போட்டுருக்கேன் புதுசா மாடல் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்க எல்லாமே இந்த மாதிரி வயர் அதுக்கு தான் வயர் கீழே எத்தனை வைக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நீங்க இந்த மாதிரி கூட போடலாம் இது சாதாவும் போட்டுக்கலாம் பிஸ்கட்டும் போட்டுக்கலாம் சிவன் கண் நீங்க எந்த மாடல் வேணாலும் இதல போட்டுக்கலாம் அடுத்து பாருங்க சாதா போட்டுருக்கேன் சாதா நாட்டு அதே 24 12 தான் இது இது ரோஸ் கலர் ப்ளூ கலர் ஒண்ணு மஞ்சள் கொடுத்திருக்கேன் இதுல வந்து கீழே வந்து மாடல் பாருங்க நடுவுல 8 ரோஸ் கலர் வெச்சிட்டேன் இது பாருங்க 8 ப்ளூ 4 4 வெச்சிட்டு இப்போ வாரம் 4 4 வெச்சேன் அப்ப மொத்தம் வந்து 24 வருது இது சென்டர்ல ப்ளூ வெச்சிட்டேன் 4 வெச்சிட்டு வாரம் வாரம் ரோஸ் கலர் 4 4 வெச்சா இப்போ இந்த இடத்துலயும் 8 வந்துரும் இந்த இடத்துலயும் 8 வந்துடும் இந்த இடத்துலயும் 8 வந்துரும் அந்த மாதிரி மாடல் இது நான் போட்டுருக்கேன் இதுக்கு வந்து அதது கலரே தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளூ கலருக்கு மட்டும் வாரம் வந்து ஜாயின் பண்றது ப்ளூ கலருக்கு மட்டும் கீழே மஞ்சள் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் அதே கலர் ப்ளூவே கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்ட்டு மஞ்சள் ஜாயின் பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் இது பெரிய கிராஸ் கட்டம் வருது கிராஸ் கூட போடுறோம்ல அந்த மாதிரி இது கிராஸ் கட்டம் வருது அது அது ஒருத்தர் வந்து மூளை திருப்புறதெல்லாம் கேட்டிருந்தீங்க நான் இதுக்கு தான் பாருங்கள் இந்த இடத்துல நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மூளையில் அது 10 11 திருப்புறதெல்லாம் கஷ்டம் இப்போ பாருங்கள் இந்த ஒயர் 4 ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ஒயர் 4 ஜாயின் பண்ணது இது 2 ஜாயின் பண்ணிட்டாவே மூளை வந்துடும் திரும்பவும் நான் சொல்கிறேன் அதுக்கு மாதிரி எண்ணிக்கைலாம் கிடையாது இப்போ இந்த ஒயரில் 4 ஜாயின் பண்ணுறோம் இதில் 4 ஜாயின் பண்ணுறப்போ இந்த மூளைனால இந்த குடைக்கெல்லாம் இதே தான் இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டா மூளை வந்துடும் 4 பக்கமும் இது பாருங்கள் எங்களுக்கு கிராஸ் கூடையும் பெரிய கட்டம் கிடைச்சிருக்கு இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஸ் கூட போடவே தேவையில்லை இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக கிராஸ் கூட வந்திருக்கு இந்த மஞ்சள் கொடுக்காம நீங்கள் ப்ளூ பை கூட கொடுத்துடலாம் நடுவில் பாருங்கள் எல்லாம் பூ போட்டிருக்கேன் இதுலேயும் ஒரு பிஸ்கட் முடிச்சு ஒன்று போட்டு எல்லாம் ப்ளூ கலரில் பூ போட்டிருக்கேன் இது கொஞ்சம் பெரிய கூடங்கிறதுனால இதுக்கு வந்து உள் வயர் வந்து 45 இன்ச்சு பின்ற ஒயர் வந்து 75 இன்ச்சு கட் பண்ணிக்கிங்க. பாருங்கள் சாதாரண நாட்டுது டிசைன் பாருங்கள், கீழே எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டியிருக்கேன். இது பாருங்கள் குச்சி பிஸ்கெட்டு, இதில் வந்து நான் 3 கலர் போட்டிருக்கேன். பாருங்கள் ரெண்டு குச்சி பிஸ்கெட் போட்டிருக்கேன். இது ஒரே கலரில் ஒரு கூட போன 20ல் நான் போட்டிருந்தேன். இப்போ இதில் வந்து 3 கலர் வச்சு நான் போட்டிருக்கேன். சகப்பு கைப்பிடி, இதுக்கு வந்து ஒரே கலர் கைப்பிடி போட்டுட்டேன் நான். இதில் கீழே பாருங்கள், கீழேயும் மேலேயும் கலரே சம்மந்தம் இருக்காமல் பாருங்கள் இது ரெண்டு வச்சு சாதா கட்டம் போடுறல அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இந்த கூட ரெண்டு வச்சுக்கோங்க, வாரம் வந்து ஒன்று வச்சுடுங்க. இப்போ இந்த பக்கமும் வாரம் சகப்பு வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த ரெண்டு ஈக்குவல் ஆகிடும். நல்ல டிசைன் பாருங்கள், அதுக்கு தான் நான் பொறுமையாக காட்டுறேன். இது 24 டிசைனு, இது 20லேயும் போடலாம் இந்த டிசைனு. இப்போ வந்து இங்கே வந்து பாருங்கள் 4 வந்து நான் ஜாயின் பண்ணது ராமர் கலர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது இந்த ஒரு க்ரீமும் ஒரு ரெட்டும் பார்த்து சேர்ந்து பாருங்கள் இங்கே ரெண்டு முடிச்சு வருது. இந்த பக்கம் ஒரு முடிச்சும் அந்த பக்கம் ஒரு முடிச்சும் மாற்றி வருது. இது சாதாவும் போட்டால் இப்படி டைமண்ட் மாதிரி வரும். நான் இது வந்து குச்சி பிஸ்கெட் போட்டிருக்கேன். இது பாருங்கள் 3 கலரில் இது ஒரு புது மாடலாக நான் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரே அளவு 120 இன்ச்சு தாங்க. 2 டேப் எடுத்துக்கோங்க, நான் சேர்த்தி தான் எடுத்தேன். ஏன்னா பத்தலைனா ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து டிசைன் போடுறதுனால எல்லாமே ஒயரை வந்து குறைஞ்சிடுது. சாதாரண தான் ஓரளவு ஒயரம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் அளவு வந்து அப்படியே ஹைட்டு கம்மி பண்ணிடும். இந்த டிசைன் எல்லாம் குச்சி பிஸ்கெட்டெல்லாம் பாருங்கள், திரும்பவும் காட்டுற பிஸ்கெட் நாட்டு எப்படி வந்திருக்குன்னு. இது நீங்கள் ஒரே ரெண்டு கலர் வச்சும் போடலாம், ஒரே கலர்லேயும் போடலாம். நான் வந்து 3 கலர் வச்சு போட்டிருக்கேன். ஒரே மாடல் வேணான்ட்டு 3 கலர் வச்சு நான் போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த சாதா நாட் போட்டால் இந்த பக்கம் அந்த பக்கம் சென்டரில் டைமண்ட் மாதிரி வரும். நான் புது மாடல்ன்ட்டு குச்சி பிஸ்கெட் போட்டிருக்கேன். இது பாருங்கள் சிவன் கண் நாட்டு, இது வந்து 4 கலர் வச்சு நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பாருங்கள் கீழே வந்து 3 கலர் ரேடியம் பச்சையில் 8, ஒய்லெட்டில் 8, ஆரஞ்சில் 8 வச்சுட்டேன். சைடில் வந்து ஃபுல்லாக சிமெண்ட் கலர் கொடுத்துருக்கேன். ரன்னிங் ஒயர் பாருங்கள், இந்த சைடில் ஃபுல்லாமே சிமெண்ட் கலர். அப்போ 4 கலர் வருது. இது ஒரு மாடல் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணுறது வந்து பாருங்கள், அதாவது கலரே ஜாயின் பண்ணியிருக்கேன். பச்சையில் பச்சை, ஒய்லெட்டு, ஆரஞ்சில் ஆரஞ்சு, கனகாம்பர கலர், அதில் வந்து ஆரஞ்சு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இது 3 இப்படி ஜாயின் பண்ணவும் சைடில் வந்து ஃபுல்லாக பாருங்கள் சிமெண்ட் கலர் 12 வச்சுட்டேன். இப்போ இது மேலே டிசைன் வரப்போ இங்கே கீழே வந்து 3 வருது, இந்த சிமெண்ட் கலர் இங்கே வருது. இது ஒரு மாடல், இதுக்கு 3 கலர் கைப்பிடி வச்சுருக்கேன் நான். புதுசாக 4 மாடலுமே புதுசாக இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். போடுற மாடலே போடுறது வேணான்ட்டு முன்னே வந்து 3 கலரும் பிளெயினாக, 2 கலர், 1 கலர் மஞ்சள் இந்த மாதிரி போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த 4 டிசைன், 4 கூடையுமே 4 டிசைனில் டிசைனெல்லாம் மாற்றிருக்கேன். பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பாருங்கள் இது ஒரு மாடல், கீழே பெரிய டைமண்ட் மாதிரி வருது. இது பெரிய கிராஸ் கட் டைமண்ட் கூட வருது. இது பாருங்கள் சின்ன பிஸ்கெட் பூ மாதிரி வருது. இது வந்து சிவன் கண் பாருங்கள், இது 3 கலர். கீழே சைடில் அந்த பக்கம் வந்து வேறு மாதிரி வரும். இப்போ இந்த பக்கம் ஆரஞ்சு வைலட் வந்தால் பாருங்கள் இந்த பக்கம் பச்சை சிமெண்ட் கலர் வருது. இப்படி வரும், ஒரு பக்கம் அந்த மாதிரி வரும், ஒரு பக்கம் இந்த மாதிரி கலர் வரும். இது வித்தியாசமாக இருக்கும். அந்த பக்கம் ஆரஞ்சு கலர் சென்டரில் வருது, இங்கே வந்து பச்சை கலர் சென்டரில் வருது. இந்த மாதிரி புது மாடலாக போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தாங்க நான் ஒவ்வொரு வீடியோலும் புதுசாக மாடல் போடுறேன். அடுத்தது இன்னும் வேறு மாடலில், இன்னும் வேறு அளவில் நான் வந்து கூட போடுறேன். அடுத்தது 28ல் 4 மாடல் போட போகிறேன். அது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்படி மாடல் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி என் வீடியோவையெல்லாம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன மாடல் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அளவு கீழே வைக்கிற கலரு எல்லாமே, டிசைன் எல்லாமே நான் வீடியோவில் போட்டுட்டேன். அதை பார்த்து நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். எந்த கலர் வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி போடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கூட போடுங்க. தேங்க்யூ.